நோய் கூட ஏன் அதிகமா தாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இப்ப நாம கூட மாணவர்கள் இருந்தோம், மாணவர்கள் பாண்டிச்சேரியெல்லாம் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்ப ஊட்டியிலே ஊட்டிக்கு போயிருக்கீங்களா? ஊட்டியில கவுண்ட் வந்து ஒரு நம்ம ஊர்ல கூட வாழ வேண்டியமா? ரெண்டு நாள் வருவேன், ஏன்னா இந்த முடியாது. இப்ப அது மாதிரி தான் நம்ம மாடை வளர்த்துருக்கோம். சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய நாடுகள்ல இருந்த மாடுகள் இன்னைக்கு இங்க வந்திருக்கு, கலப்பினமா வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு ஆறு தலைமுறை ஏழு தலைமுறை மாறி நம்ம ஊரோட செப்பரேட் பஸ் சூழ்நிலைக்கு மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த குணாதிசயங்கள் வந்து அதுக்கு கம்மி, அதனாலதான் வந்து இன்னைக்கு நோய் தொற்று அதிகமா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாடுகள்ல ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஊர்ல எல்லாம் கண்டிப்பா நாட்டு மாடு ஒன்றும் இல்ல, மூணு வகையான மாடு தான் இருக்கு. ஒன்னு நாட்டு மாடு, நாட்டு இன மாடு, இன்னொரு கலப்பின மாடு. இப்ப நிறைய வந்து சனவசி போட்டு வரலாம் கலப்பின பஸ். நாட்டின மாடுனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மாடுகள், அந்த சாகிவால் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல அதெல்லாம் கிடையாது, இருக்கு சில பண்ணைகள் இருக்கு, கிர்து சாகிவால் சிந்து பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மாடுன்றது எந்த ஒரு வகையிலும் வராது, பட் ஆனா குலகுலமா அங்கங்க மேஞ்சிட்டு இந்த மாட்டு மேல ஈ உக்காந்தாலும் கலப்பின பஸ் மேல ஈ உக்காந்தாலும் நீங்க வித்தியாசத்தை பாக்குறீங்களா? என்னன்னு தெரியும். இப்ப நார்மலா நம்ம நாட்டு மாடு மேல ஒரு ஈ உக்காந்துன்னா என்ன பண்ணுவாங்க? சிலுக்கோடனே அங்க மேல ஈய உக்காராது. ஆனா இப்ப இருக்கிற மாடு மேல ஈ உக்காந்தா என்ன பண்ணுவோம்? அப்படி இந்த மாடு இப்படிதான் சிலுக்கும், பட் ஆனா ஈ அங்க வந்து டான்ஸ் ஆகுது. இதுதான் நடக்குது. ஏன் நடக்குதுன்னா, அந்த தட்பட்ப சூழ்நிலைக்கான அந்த மாடுதான் வந்து அங்க கொசு ஈயும் பார்த்ததே கிடையாது. சுவிட்சர்லாந்து எங்க இருக்கு ஈ இல்ல, ஜெர்மனி இல்ல, ஐரோப்பிய நாடுகள்ல எங்க இருக்கு ஈ? அப்ப அதெல்லாம் பாக்காத போது இங்க வரும்போது புதுசா இருக்கு, இந்த உண்ணி காய்ச்சலோ இல்ல ஈ மூலியமா வரக்கூடிய நோய்களோ வருது. இப்ப சில பேர் சொன்னீங்கல்ல சார், மூணு நாளைக்கு மட்டும் எச்சு ஊத்துது, காலை மட்டும் வாழ மாதிரி இழுத்து இழுத்துன்னு போகுது, ஒவ்வொரு காலம் மாறி மாறி வாழவும் அந்த நோய் தான் சொன்னீங்க. இது வந்து ஏன் வருதுன்னா, ஈயாலதான் வருது. இது வந்து ஒரு வகையான வைரஸ் கிருமியால பரவக்கூடிய நோய். இது வந்து பெரிய அளவுல பாதிப்பு உண்டாக்காது, பட் மூணு நாளைக்கு கால் மாறி மாறி தாங்கும், ஜொல்லு ஊத்தும், ஜுரம் அடிக்கும், நார்மலாயிடும். நீங்க அந்த மூணு நாளைக்கு ஜூரத்துக்கு மட்டும் டாக்டர் கொண்டு ஊசி போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பெரிய அளவுல பாதிப்பு உண்டாக்காது. அது வந்து எபிடோமல் ஃபீவர்னே சொல்லுவாங்க. அது கூட ஏன் வந்துன்னா, இந்த கொசுவால் தான் வருது. அது ஒரு வகையான கொசு, சின்னதா இருக்கும். நீங்க மாட்டை எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா, மாட்டு மேல பல வகையான கொசுக்கள் இருக்கும். சோ அந்த பல வகையான கொசுகளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலும் அது மூலியமா நமக்கு நோய்களை நம்ம கட்டுப்படுத்தலாம். சோ நோயை கட்டுப்படுத்தணும்னா முக்கியமான விஷயம் குரல் நீக்கம் போறது, தடுப்பூசி போடுறது, ரெண்டுதான். இந்த டைமுக்கு பண்ணாலே நம்ம வந்து 60% நோய் மேலாண்மையே பண்ண மாதிரி. இப்ப நோய் மேலாண்மையில இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப ஒரு முன்னி வருதுன்னு வச்சுக்கோம், ஒரு உண்ணி மேல மாட்டு மேல இருக்குன்னு வச்சுக்கோம், ஒண்ணு வந்தாலே போதும் அது 1000 ஆயிடும். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், மேல பூச்சி கொண்டு தேய்க்கிறோம். நிறைய பேர் இன்னும் புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய கிராமத்துல. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டுல வந்து கால்ஸ் வரும், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா சில டைம்ல எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கும். ஒருத்தர் தான் சொல்றாரு, சார் நான் பெட்ரோல் வாங்கி வந்து மேல ஃபுல்லா தேய்ச்சி விட்டேன், மாடு சூப்பரா இருந்தது அப்படின்னாரு. மாடு சூப்பரா இருக்கும், பட் அதால வந்து நாளைக்கு கேன்சர் வந்து வாய்ப்பு. இன்னொருத்தர் முந்தானே என்ன பண்ணிருக்காங்க, நல்லூர்னு நினைக்கிறேன், நல்லூரா ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க போன் பண்ணி, நல்ல விஷயம் வெற்றி கிடையாது. இன்னொருத்தவங்க அப்படி சனிக்கிழமை அம்மா வாசல் சரி எதா இருந்தாலும் பரவாயில்ல இங்கே உங்களுக்கலாம் இப்படி நினைக்கிறவங்களும் இருக்கிறீங்க. நான் ஒரு ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு ஊர்ல போயிட்டு இந்த தாவு புண் கேள்விப்பட்டிருக்கீங்களா, சத்து பவுடர்னு சொல்லுவாங்க. இந்த சத்து பவுடர் வந்து 1 கிலோ பேக்கெட் ஒரு அம்மாட்ட கொடுத்தேன், நான் உங்க மாடு ஒரு கர்ப்பப்பை வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லை, நீங்க இந்த 1 கிலோ பேக்கெட் வந்து வச்சுக்கோங்க, டெய்லி மாட்டுக்கு வந்து 30 கிராம் அளவு 30 ரூபாய் அளவு போட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். மறுநாள் பக்கத்து வீட்டுல வந்து சனவசி போட்டு கூட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு நான் போய் சனவசி போட்டு வர அம்மா கூட என்ன சார் நீங்க கொடுத்த பவுடர் தீர்ந்து போச்சு அப்படின்னு நான் அப்படியே தெளிவா சொன்னேன். ஏன்னா நான் 1 கிலோ கொடுக்குறேன், 30 கிராம் போடுறோம்,
இது ஒரு மாட்டுக்கு ஒரு மாசத்துக்கு வரும், எப்படியாவது 100 கிராம் மீறும். நான் என்ன சொல்லிட்டேன், நீங்க சொன்ன டீஸ்பூன் சொல்லிட்டீங்க தெளிவா புரிஞ்சிருக்கும். நான் என்ன பண்ண, வட்டி பிட்டியால வேண்டாம். இந்த அம்மாவும் இந்தமா நான் சொல்றத பண்ணியா கரெக்டா இதாக பண்ண, எங்க உங்க வட்டி பிட்டி எடுத்து வாங்க, நான் சொல்றது 1 ரூபா வட்டி பிடி, அந்த அம்மா கடந்து 10 ரூபா வட்டி பிடிக்கும். நான் சொன்னதும் தப்பு இல்ல, அவங்க செஞ்சதும் தப்பு இல்ல. அப்ப என்ன, நாம சொல்றத அவங்க புரியுது காட்டுதான். சொல்றது வந்து நம்ம அந்த அளவுக்கு தெளிவா சொல்றோம்னு சொல்லலாம். நம்ம செய்யறதையும் தெளிவா செய்யணும். நம்ம மாடு வந்து நாளைக்கு மத்தவங்களுக்கு பாதிப்பா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சோ அதை செஞ்சோம்னா அது வந்து அறியாம இருக்கு, வேணும்னா நம்ம செய்ய தவறாயிருக்கும். தயவு செய்து செய்யாதீங்க. இன்னொரு உறுப்பை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எல்லாரும் உறுப்பை பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைட்ல சொல்லுவாங்க, உறுப்பு வந்து எடுத்துன்னு போய் மாப்பிள கட்டுறது எதுக்குன்னு கேட்டா, ஒரு காரணம் என்னன்னா வந்து எங்க வீட்டுல மாடு போறது வந்து காரணம் அது கண்ணுக்குடி பத்தி நீங்க மக்கள் கேட்டாலும் தெரியுமா. இது ஒண்ணு, இன்னொருத்தவங்க அவங்க சொன்னாங்க பால் நிறைய சுரங்கம், அது சாதாரண மக்கள் கட்ட மாட்டாங்க, வேற நாட்டு பால் சொல்லுங்க பைப் லைன் கனெக்ஷன். இதெல்லாம் வந்து மக்களோட மூட நம்பிக்கை அறியாங்க. அந்த காலத்துல புதைக்க முடியாது, மேல கட்டினாங்கன்னா இது மாதிரி ஏதாவது நாயோ இல்ல நெய்யோ எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் பெஸ்ட் அதையும் புதைச்சதுதான். புதைச்சாதான் வந்து நோய் கிருமி ஒண்ணு கிடையாது. எல்லாம் கட்டுறது எங்க கட்டுறாங்க, ஆலமரத்துலயோ இல்லைன்னா வேப்ப மரத்துல கட்டுவாங்க, அது வந்து கட்டுவாங்க, எல்லாம் பால் வருமா கட்டுவாங்க. ஸ்பெஷல் மரம் வரும்போது மழைக்கு ஒதுக்க முடியாது, வெயிலுக்கும் ஒதுக்க முடியாது, அந்த சைட்ல வண்டியும் போக முடியாது, சின்ன அப்ப நாமளே தான் தப்பு. அதெல்லாம் மத்த நோய்களும் வரும், ஏன்னா அது வந்து ஒரு அழிவு போன போடுறது போது ஆட்டோமேட்டிக்கா ஈ வரும், ஈ அந்த ஈத்தல் வரும், நமக்கே வந்து சுவாச பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் வந்து நோய் மேலாண்மையில முக்கியமான ஒரு விஷயம். அதாவது முக்கியமா வந்து கண்ணு விசுறுது இல்லைன்னா வந்து இந்த மாதிரி உறுப்பு போடுது, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து கட்டப்படாத தயவு செய்து உதவி. ஸோ தடுப்பூசிங்கிறது தயவு செய்து நம்ம போட்டுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா தடுப்பூசின்றது வந்து இப்ப வீட்டுல நிறைய பேருக்கு எல்லாமே பெண்மணிகள் தானே, எல்லாருமே வந்து கர்ப்பிணி பெண்களை பாத்துருப்பீங்க, நீங்களும் கர்ப்பிணிகளா இருந்திருப்பீங்க. அப்போ குழந்தை உள்ள இருக்கும் போதே நமக்கு வந்து 3வது மாசம் 7வது மாசம் தடுப்பூசி போடுறாங்களா, அப்படியே மாட்டி நம்ம போடுறது கண்டிப்பா போடணும், நீங்க போட்டுக்கோங்க. ஏன்னா நாம வந்து நம்ம நமக்கு ஒண்ணு மாட்டுக்கு ஒண்ணு கிடையாது, அதுவும் உயிருள்ள ஜீவன் தான், நாமளும் உயிருள்ள ஜீவன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எங்க போனாலும் சொல்றது என்னன்னா, நம்ம வந்து இந்த மாடு கண்ணு போடப்படுதுன்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி பால் தருகிறது பாட்டு, 7 மாசம் மாடு எத்தனை மாசத்துல கண்ணு போடும், 10 மாசமா 10 மாசம் வச்சு நான் தப்பு கிடையாது, 280 நாள் வந்து 10 நாள்னா 10 மாசம் தப்பு கிடையாது. அப்ப 280 நாள்ன்றது கணக்கு, அது முன்ன 10 நாளா இருக்கலாம் இல்ல முன்னாடியும் போகலாம் இல்ல பின்னாடியும் போகலாம், தவறு கிடையாது. சோ நம்ம 7வது மாசமோ இல்ல 6வது மாசமோ இந்த மருத்துவ சீசனை ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க தீவனம் கொடுத்த கம்மி பண்ணிடும், அப்படிதானே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்குமே தவிர இதுவே காரணம் கிடையாது, வித்தியாசம் இதுவும் காரணமா இருக்கும் பட் இதுவே காரணம் கிடையாது. எனவே அந்த மருந்து சீசன்ல பால் எப்ப அது நிறுத்துதோ அடுத்த கிழமை நாமளும் தீவனம் கொடுக்கறத நிறுத்திடுவோம், அதை பண்ணாதீங்க. தயவு செய்து நீங்க குடுத்துட்டு வரீங்கல்ல அந்த அளவு கண்டினியூ பண்ணுங்க. ஒன்னாவது நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அங்க மாடு மட்டும்தான் இருக்கு, மாடு இருக்கு, மாடு உள்ள கண்ணுக்குட்டி இருக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு பால் குறையணும். யாருக்கு கண்ணுக்குட்டிக்கும் காரணம் உங்களுக்கும் காரணம், மூணு விஷயம் நடக்கும்போது நீங்க கம்மியா கொடுப்பீங்களா அதிகமா கொடுக்கணும். நீங்க குடுக்கற இல்ல, நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குடுக்கறது என்ன குடுக்கணும் நீங்களே சொல்றேன், அந்த நான் சொல்றேன் கோதுமை தவிர தானே கொடுக்குறீங்க, கோதுமை கொடுக்கல, கோதுமை நீங்க எடுத்துக்கிறீங்க தவிர கொடுத்துருவீங்க, அரிசியை எடுத்துக்கிறீங்க வயிற்றுல கொடுத்துருவீங்க, இதுல என்ன சத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதையும் சாப்பிட்டுட்டு ஒரு கன்றை போட்டு உங்களுக்கு பாலை கொடுத்து நம்மள வாழ வைக்கிறதுனா அது வந்து அபூர்வமான அனிமல், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அட்லீஸ்ட் அது தேவையான விஷயத்தை நம்ம புரிஞ்சுமா இல்லையா, அதுதான் நான் எப்பயுமே ஒரு தான் சொல்றேன். இப்போ நமக்கு தேவையான சத்துக்கள்ன்றது தீவிர மேலாண்மையில உங்களுக்கு சொல்லுவாங்க, இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்போ
சத்துக்கள் வந்து கொழுப்பு சத்து அந்த கார்போஹைட்ரேட் இப்ப நம்ம வெறும் இட்லி மட்டுமே சாப்பிட நல்லா இருக்கும் டெய்லி வெறும் இட்லி சட்னி இட்லி சட்னி சாப்பிட நல்லா இருக்குமா இருக்க மாட்டோம் அதுக்கு மட்டும் டெய்லி தவிர தானே பண்ணுவோம் தவிர்க்கு மட்டும் என்ன சத்து இருக்கு சத்துக்களே பல வகை இருக்குல்ல அப்ப அந்த பல வகை இருக்கும்போது சமச்சியா எல்லா வகை தீவனத்தையும் நீங்க குடித்தீங்கன்னா மாடும் எழுதியா இருக்கும் மாடு போடுற கண்ணுக்குட்டியும் எழுதியா இருக்கும் தகவல் தாரும் நண்பன் தான் உங்கள் குறைகள் தீர்த்து வைக்கும் ஜெட்டி.